யாழ்ப்பாண பல்கலையில் நாளை நடக்கவிருந்த இரத்த தான முகாம் ரத்து. யாழ் பல்கலை மாணவிக்கு புலமை பரிசில். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது 20வது திருத்தம். தமிழ் மக்களால் தேரர் விரட்டப்பட்டார் என்ற வரலாறு உருவாகக்கூடாது, ஜனா எம்பி தெரிவிப்பு. பிள்ளையானுக்கு கொடுக்கப்பட்டது முக்கிய பதவி. நாளை முதல் போக்குவரத்து முறையில் திடீர் மாற்றம். பாராளுமன்றத்தில் திடீர் குழப்பம், வெளியேற்றப்பட்டார் அதாபுல்லா. இலங்கையர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் செயலிகள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. வான்பரப்பில் இருந்து இலங்கைக்குள் விழுந்த அதிசய பொருள், முண்டியடிக்கும் மக்கள். எதிர்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பின் மத்தியில் 20வது திருத்தம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதியமைச்சர் அலி சப்ரி திருத்த வரைவை சமர்ப்பித்தார். திருத்தத்தின் மீதான 2வது வாசிப்பு நாளை இடம்பெறும். அம்பட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு தமிழ் மக்களால் துரத்தப்பட்டார் என்ற வரலாறு வந்துவிடக்கூடாது என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனா தெரிவித்தார். இன்று நடைபெறும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் சற்று முன் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல விகாரைகள் உள்ளன. அங்குள்ள விகாராதிபதிகள் தமிழ் மக்கள் உட்பட ஏனைய இன மக்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் மட்டக்களப்பு நகரில் உள்ள மங்களாராமைய விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் பல அட்டவாசங்களை மேற்கொண்டு வருகிறார். தேரரின் செயற்பாடுகளை மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எப்பொழுதும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அம்பட்டிய சுமணரத்ன தேரரை மட்டக்களப்பு தமிழ் மக்களால் துரத்தப்பட்டார் என்ற வரலாறு வந்துவிடக்கூடாது என்றார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் வைத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் முன்னிலையில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கில் கடந்த 2015 அக்டோபர் 11 தேதி கைது செய்யப்பட்டு 4 வருடங்களாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நடந்து முடிந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த ஊடகவியலாளரும் கேலிச்சித்திர ஓவியருமான அஸ்வின் ஞாபகர்த்த புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ் பல்கலைக்கழக கலிப்பிட மாணவ ஒன்றிய அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடக கற்கைகள் பாடத்தினை சிறப்பு கலையாக கற்கும் மாணவி ஒருவருக்கு கற்றல் ஊக்குவிப்பு தொகையாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் மறைந்த ஊடகவியலாளர் அஸ்வினுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு நினைவு பேருரையும் இடம்பெற்றது. சிலாபம் ஆதகா நாகர பிரதேசத்தில் வானிலிருந்து மீன்வலை ஒன்று விழுந்துள்ளதாக சிலாபம் நகரசபையின் தலைவர் துசான் அபேசேகர தெரிவித்துள்ளார். இந்த மீன்வலை கீழே விழும்போது அடைமழை பெய்துள்ளது. 250 அடி நீளமும் 300 கிலோகிராம் நிறையும் கொண்ட இந்த வலை வானிலிருந்து விழும் காட்சியை பலரும் அவதானித்துள்ளனர். இந்த சம்பவத்தை முதலில் பார்த்தவர் இந்த மீன்வலை வானிலிருந்து சிலாபம் நோக்கி வருவதை கண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை பார்த்த பலரும் வலையை கொண்டு செல்ல முயற்சித்த போதிலும் நகரசபையின் பாதுகாவலர் அதற்கு இடமளிக்காமையினால் சபையின் தலைவருக்கு அறிவித்துள்ளார். இந்த வலையின் சிறப்பு என்னவென்றால் முடிச்சுக்கள் இல்லாதது மற்றும் கிழிந்தவுடன் மீண்டும் தைக்க இயலாதது என குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் இந்த வலை இலங்கை மீனவர்கள் பயன்படுத்தாத வலை என நகரசபை தலைவர் தெரிவித்துள்ளார். நைலோன் நூலினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த வலை சீனா, தாய்வான் அல்லது இந்தியாவிற்கு சொந்தமானதாக இருக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நாளை மாணவர் ஒன்றுகூடல் அறையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த இரத்த தான முகாம் தவிர்க்க முடியாத காரணத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை இரத்த தான முகாம் நடாத்துவதற்கு முழு ஏற்பாடுகளும் இடம்பெற்றிருந்த நிலையில் இறுதி நேரத்தில் அவை ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இரத்த தானம் இடம்பெறும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று மாணவர் ஒன்றிய தலைவர் அனுசன் தெரிவித்துள்ளார்.
பேருந்து பாதை முன்னுரிமை திட்டத்தின்படி பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள், அலுவலக போக்குவரத்து பேருந்துகள், பாடசாலை போக்குவரத்து பேருந்துகள் மற்றும் பான் மட்டுமே வீதியின் இடது பக்க பகுதியினால் நாளை பயணிக்க முடியும் என்று காவல்துறை இன்று அறிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் வெளிப்பாதையில் பயணிக்க அனுமதிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. அரச தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அதாபுல்லா அணியும் உடையை எதிர்த்து இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஆட்சேபனை எழுப்பப்பட்டன. அவர் அணிந்திருந்த உடை பாராளுமன்ற நிலைய கட்டளையை மீறியதாக கூறி அதாபுல்லாவை பாராளுமன்றத்தில் இருந்து நீக்க வேண்டுமென்று முதன்மை எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனால் சபையிலிருந்து அதாபுல்லா வெளியேற்றப்பட்டார். இலங்கையர்களின் தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்கும் செயலிகள் தொடர்பில் இலங்கை தகவல் தொழில்நுட்ப பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கூடிய செயலிகள் தொடர்பில் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு ஆபத்து உள்ளதா என்ற விடயத்தை முன்வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இலங்கை தகவல் தொழில்நுட்ப பிரிவு பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் கணனி மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் தொடர்பில் உலகளவில் கடந்த நாட்களாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகள் பல்வேறு கையடக்க தொலைபேசி செயலிகளுக்கு தடை விதித்தது. எதிர்காலத்தில் ஏற்படவுள்ள சைபர் யுத்தம் போன்ற செயற்பாடுகளுக்காக கையடக்க தொலைபேசி மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் தரவுகளை பயன்படுத்த முடியும் என்பது தொழில்நுட்ப பிரிவின் நிலைப்பாடாகும். எனவே இலங்கையர்களின் தனிப்பட்ட தரவுகளை சேகரித்து நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கூடிய செயலிகள் தொடர்பில் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளிடம் இலங்கை தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது.